டியூப் தமிழ் வணக்கம். பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல்களை முடுக்கிவிடப் போவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் உக்ரைன் போரினுடைய 2 ஆண்டு முடிவடைந்த சம்பவங்களினால் பார்க்கப்படாமல் இருந்த பாலஸ்தீனம் மறுபடியும் தன்னுடைய பக்கங்களை திறந்திருக்கின்றது. பாலஸ்தீன மரணம் இப்பொழுது 30,000 எட்டி தொட்டது. படுகாயமடைந்தோர் தொகை 70,000 எட்டி தொட்டது. கடந்த 24 மணி நேரங்களில் மரணமடைந்தோர் தொகை 90 என்றும் 164 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் அங்கிருக்கும் வைத்தியசாலை அறிக்கை கூறுகின்றது. ஹவுத்தி ஆயுததாரிகளும் விட்டப்பாடாக இல்லை. அவர்கள் நடத்திய தாக்குதலில் ஆயில் டேங்கர் ஒன்று உடைந்து 41,000 லிட்டர் ஆயில் செங்கடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனால் செங்கடல் கருங்கடலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சூழல் மாசுபடுதலும் ஏற்பட்டிருக்கின்றது. மனித படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலுக்கு துணையாக இருக்கின்றோம் என்பதை நினைத்து வருந்தி அமெரிக்காவில் இருக்கும் வாஷிங்டன் டிசியில் அமைந்திருக்கும் இஸ்ரேலிய தூதரகத்தின் முன்னால் அமெரிக்க விமானப்படை வீரர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட சம்பவம் அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய பிரதமர் பதவி விலகி தலைதறிக்க ஓடினார். முழுமையான மாற்றம் வேண்டும், இல்லையேல் பழையவர்கள் இருந்து இந்த விவகாரத்தை தீர்க்க முடியாது என்பது அவருடைய விலகலுக்கான காரணமாகவும் அமைந்திருக்கின்றது. இஸ்ரேலினுடைய தூது குழுவினர் ஓட்டம் எடுத்தார்கள் கட்டார் நோக்கி. பணைய கைதிகளை இனியும் விடுதலை செய்யாமல் இருப்பது பெரும் சிக்கலை அவர்களுக்கு உள்நாட்டில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு பாலஸ்தீனத்தில் நடைபெற்றிருக்கின்ற பிரச்சனைகள் பெரும் தீயாக கடந்த 24 மணி நேரங்களில் மாறியிருக்கின்றது. பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் பதவி மாறாமலே நீண்ட காலமாக இருந்து வருகின்றார்கள். இவர்களினுடைய ஊழல் மிக்க வயோதிபர்களினுடைய ஆட்சியானது போதும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்டனி பிளிங்கன் இங்கு விஜயம் செய்து தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார். காசா மேற்கு கரை இவற்றை இணைத்து புதியதொரு தீர்வை கொண்டு வருவதாக இருந்தாலும் இருதரப்பும் இணங்கக்கூடிய வகையில் அரசியல் மாற்றங்கள் மேற்கு கரையில் நடைபெற வேண்டும். இவற்றையெல்லாம் அடியொற்றி முதலாவதாக பாலஸ்தீன மேற்கு கரையினுடைய பிரதமர் முகமது சட்டையா தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை 88 வயதான பாலஸ்தீன அதிபர் முகமது அப்பாஸிடம் வழங்கினார். இந்த கடிதத்தில் இருக்கின்ற விடயத்தில் ஒன்று, காசாவில் நடைபெறுகின்ற இஸ்ரேலினுடைய மோசமான தாக்குதலுக்கான அதிருப்தி; இரண்டாவது, மேற்கு கரை பகுதியிலும் படுகொலையும் கைதுகளும் தொடர்வதனால் ஏற்படுகின்ற அதிருப்தி. இவைகள் விலகலுக்கு காரணமாக இருந்தாலும் அடிப்படையான காரணம் புதியதோர் அரசியல் ஒழுங்கு வர வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். புதிய அரசியல் ஒழுங்கானது வருவதாக இருந்தால் ஏற்கனவே இருப்பவர்கள் பதவி விலகி மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மேற்கு கரை காசா இரண்டுக்கும் இடையே உறவை ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் மேற்கு கரையில் யாசர் அரபாட்டின் உடைய பாத் கட்சியினுடைய முதன்மையும் காசாவில் ஹமாஸினுடைய முதன்மையும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையே பெரும் முரண்பாடுகளும் இருக்கின்றது. இதனால் தான் இரண்டையும் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டியிருக்கின்றது. அரசியல் களையெடுப்பு ஆரம்பமாகி இருக்கின்றது. ஜுனிக்கான ஆற்றல் மிக்க ஒரு புதிய ஏற்பாடு வர வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளை காசாவில் ஹமாஸ் அமைப்பு ஒழிக்கப்பட்டால் முகமது அப்பாஸையே பொறுப்பேற்க வேண்டும் என்று கேட்டதை அவர் முன்னர் மறுத்திருந்தது இங்கு கவனிக்கத்தக்கது. முதலில் இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும், பாலஸ்தீனர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வர வேண்டும், அப்படி இல்லாமல் பொறுப்பெடுக்க முடியாது என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் இஸ்ரேலிய பிரதமரை பொறுத்த வரையில் காசாவிற்கு சுதந்திர ஆட்சி கிடையாது, காசாவினுடைய நிர்வாகத்தில் கூட இஸ்ரேல் இருக்கும் என்று சற்று முன்னர் கூறியிருக்கின்றார். இது மாடு விற்கும் சந்தையில் விற்பவன் ஒரு விலையும் வாங்குபவன் ஒரு விலையும் சொல்வது போல இந்த இருதரப்பு கோரிக்கைகளும் இருக்கின்றது. ஆனால் மேற்கு கரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பாத் கட்சியினுடைய ஊழல் மிக மோசமானதாக இருப்பதாக தொடர்ந்து விமர்சனங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இயங்குவதனால் எந்த முடிவும் வரப்போவதில்லை. அமெரிக்காவினுடைய விமானப்படை வீரர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற இஸ்ரேலிய தூதரகத்தின் முன்னால் நின்று பாலஸ்தீனர்களுக்கு விடிவு வேண்டும் என்று கோஷமிட்டவாறு இனப்படுகொலை செய்கின்ற இஸ்ரேலுடன் இணைந்து வேலை செய்வதில் பயனில்லை என்று துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார். இதுபோல கடந்த டிசம்பர் மாதமும் நடைபெற்றிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய ஜோர்ஜியா பகுதியில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இன்னொருவர் இஸ்ரேலிய தூதரகத்தின் முன்னால் இது போலவே தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். இது பாலஸ்தீனர்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை விட அமெரிக்கர்கள் நடத்துகின்ற மோசமான ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது. இந்த சம்பவங்களினுடைய வீடியோக்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இன்றிரவிலிருந்து ரபா நகரத்தில் இருந்து மக்களை வெளியேற்றப் போவதாக கூறுகின்ற இஸ்ரேல் எங்கு வெளியேற்ற
நடத்தப் போகின்றது என்று கூறவில்லை. அதேவேளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஹமாஸ் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை தீர்வு காலம் செல்வதனால் தாம் தொடர்ந்து தாக்குதலில் இறங்கப் போவதாகவும் தம்மால் தாமதிக்க முடியாமல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேலினுடைய தூதுக்குழு ஒன்று கட்டாருக்கு அவசரமாக விஜயம் செய்திருக்கின்றது. இடைக்கால யுத்த நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் சர்வதேச ராஜதந்திரிகள் வேகமாக இறங்கி இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஹூட்டி ஆயுததாரிகளினுடைய தாக்குதல் மோசமாக இருக்கின்றது. டென்மார்க்கு சொந்தமான அமெரிக்காவினுடைய கொடியுடன் வந்த தோம் தோர் என்கின்ற ஆயில் டேங்கர் மீது ஹூட்டி ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள். 2 ஏவுகணை தாக்குதல் என்று கூறப்படுகின்றது. இதுபோல ரூபி மார் என்கின்ற ஆயில் டேங்கர் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இப்பொழுது 41,000 டன் ஆயில் கடலில் கலந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. செங்கடல் பகுதியை கருங்கடலாக மாறியிருப்பதாகவும் கடந்த 18 இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இப்பொழுது அமெரிக்கா தகவல் வெளியிட்டிருக்கின்றது. அதேவேளை நேற்றிரவு ஹூட்டி ஆயுததாரிகளுடைய 3 ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் இப்பொழுது பாலஸ்தீனர்களுடைய மரணம் 30,000 தொட்டு 70,043 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரங்களில் 90 பேர் மரணமடைந்து 164 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். விவகாரம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. உக்ரைன் ரஷ்ய போரினுடைய 2 ஆண்டு முடிவு காரணமாக சர்வதேச ஊடகங்கள் அதற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை காசாவில் நடைபெறுகின்ற போருக்கு கொடுக்காமல் இருந்து மறுபடியும் கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.